வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தொடரும் நிலையற்ற தன்மை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்துள்ள கோவா மாநில சுகாதாரத்துறையினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை தற்போதைக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பு இல்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மீன்வள மசோதாவால் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. மத்திய அமைச்சர் எல் முருகன் உறுதி. தமிழகத்தின் புதிய ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் ஆர் என் ரவி. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். தொழில் முனைவோருக்கான சிறந்த களமாக தமிழகம் விளங்குகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விரிவான செய்திகள். கோவா மாநிலத்தில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை புரிந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடவுள்ளார். கோவாவில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் முதலாவது தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதனை பாராட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சம்பந்தப்பட்ட சுகாதார பணியாளர்கள் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடன் உரையாடுகிறார். கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இம்மாநிலத்தில் தடுப்பூசி திருவிழா என்பதை சமூக திரட்டலுடன் நடத்தியது இந்த வெற்றியை தந்துள்ளது. பணியிடங்களில் தடுப்பூசி செலுத்துதல் முன்னுரிமை பிரிவினரை இலக்காக கொண்டு தடுப்பூசி செலுத்தியது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தியது போன்ற அரசின் முயற்சிகளால் 100% முதலாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலையற்ற தன்மை அடிப்படைவாதம் ஆகியவை உலகம் முழுவதும் உள்ள பயங்கரவாதிகளையும் அவர்களின் கொள்கைகளையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷாபேயில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தலைவர்களின் 21வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றுகையில் இதை தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் தீவிரவாதம் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். தஜிகிஸ்தான் அதிபர் எமோமலி ரஹ்மான் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். துஷான்பே மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்த முழு அமர்வு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் போராட முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக நாடுகளுக்கு இடையே பயங்கரவாதம் நம்பிக்கை குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானில் அண்மையில் நிகழ்ந்துள்ள சம்பவங்கள் இதனை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சூஃபிசம் போன்ற பாரம்பரியங்கள் தோன்றி உலகம் முழுவதும் பரவியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக மத்திய ஆசிய பிராந்தியம் திகழ்கிறது என்று தெரிவித்தார். इस संस्था के भविष्य के बारे में सोचने के लिए भी उपयुक्त अवसर है। मेरा मानना है कि इस क्षेत्र में सबसे बड़ी चुनौतियां शांति, सुरक्षा और डेफिसिट से संबंधित है और इन समस्याओं का मूल कारण बढ़ता हुआ रेडिकलाइजेशन है। अफगानिस्तान में हाल के घटनाक्रम ने इस चुनौती को और स्पष्ट कर दिया है। इस मुद्दे पर एससीओ को पहल लेकर कार्य करना चाहिए। ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகள் திறமை வாய்ந்த இளைஞர்களை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் என்று
பிரதமர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தொழில் முனைவோர்களாக இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய ஆசியாவுடன் இந்தியா தனது தொடர்புகளை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளது என்றும் மத்திய ஆசிய நாடுகள் இதன் மூலம் இந்தியாவின் விரிவான சந்தையை தொடர்பு கொள்ள வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தின் பாதுகாப்பு படை வீரர்களை வணங்குவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 120,000 படை வீரர்கள் நாட்டிற்காக சேவையாற்றி வருவதாக கூறினார். முப்படைகளின் தலைவர் என்ற முறையில் இந்த மாநிலத்தின் படை வீரர்கள் அனைவரையும் தாம் வணங்குவதாக தெரிவித்த அவர் இந்த மாநிலத்தை சேர்ந்த மேஜர் சோம்நாத் சர்மா ராணுவத்தின் உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருதை முதன்முதலில் பெற்றவர் என்றார். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் அழகை பாதுகாக்கும் வகையில் விவசாயிகள் இயற்கை வேளாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். அம்மாநிலத்தின் பல்வேறு சிறப்புகளையும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் எடுத்துரைத்தார். தற்போதைய சூழலில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி கவுன்சிலின் 45வது கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றும் ஆனால் இதில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் கூறினார். தற்போதைய சூழலில் பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த முடிவு கேரள உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக மாநில அரசுகள் விதிக்கும் தேசிய அனுமதி கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் டீசலுடன் கலப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் பயோ டீசல் மீதான ஜிஎஸ்டி 12%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைப்பு வரும் டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக கூறினார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படாத அத்தியாவசிய மருந்து பொருட்கள் சிலவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கேசரி விமாப் 2DG ஃபேவி ஃபிராவர் உள்ளிட்ட 7 மருந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 12%-5%-ஆக குறைக்கப்படுவதாகவும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சில மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி 5%-ஆக குறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுப்பித்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கான சில உபகரணங்கள் மீது 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். Very expensive drugs, Zolgensma is one, Zolgensma, Zolgensma, and Viltepso, Viltepso. These are two very important drugs, which are probably costing even something like 16 crores. So the council has decided to grant exemption from GST for these two. ஸ்விக்கி போன்ற உணவு விநியோக நிறுவனங்கள் உணவகங்களுக்கு பதிலாக இனி வாடிக்கையாளரிடம் இருந்து 5% ஜிஎஸ்டியை வசூலிக்கும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஏழை எளிய குடும்பங்களுக்கு விலையின்றி சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டத்தின் 2வது கட்டத்தை மத்திய பிரதேசத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் ஒருநாள் பயணம் மேற்கொள்ளும் அவர் பழங்குடியின சமூகத்தினரிடையே உரையாற்றுவதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த திட்டத்தின் 2வது கட்டத்தை ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி சென்ற மாதம் 10ஆம் தேதி தேசிய அளவில் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது கட்டத்தின் போது 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு விலையின்றி சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் முகவரி சான்று போன்ற ஆதார ஆவணங்கள் இல்லாமல் சுய அறிவிப்பு அடிப்படையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சமையல் எரிவாயு இணைப்பை பெற முடியும். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமரின் 71வது பிறந்த தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் சிறப்பு தடுப்பூசி இயக்கம் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார்.
ஒரே நாளில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி எண்ணிக்கை அதிகரித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தடுப்பூசி அதிக அளவில் செலுத்தி சாதனை படைக்கப்பட்டிருப்பதற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட முன்கள பணியாளர்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி இயக்கத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ததில் தொடர்புடைய அனைவருக்கும் பங்கு உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றை முறியடிக்க அனைவரும் தடுப்பூசி போடுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தடுப்பூசி செலுத்துவதை ஊக்குவிக்க சேவை மற்றும் அர்ப்பணிப்பு என்ற பெயரில் செயலாற்றிய அனைத்து பிஜேபி தொண்டர்களையும் தாம் பாராட்டுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வலுவான முன்னேற்றமடைந்த அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற கனவை எட்டும் வரை தமக்கு ஓய்வில்லை என்றும் பிரதமர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமது பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். எண்ணற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாய சேவையாற்றி இருப்பதையும் பிரதமர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் தாம் தலை வணங்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தமது பழைய நினைவுகளை மீண்டும் கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. நேரலையில் இசையலை இசை கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நேரலையில் இசையலை. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள மீன்வள பாதுகாப்பு மசோதாவால் பாரம்பரிய மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் குப்பம், காசிமேடு ஆகிய மீன்பிடி துறைமுகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் அப்பகுதி மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் நலனுக்காகவே மத்திய மீன்வள சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மசோதா தொடர்பாக சிலர் தவறான தகவல்களை கூறி மீனவர்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மீனவர்களின் முழுமையான ஆலோசனையை பெற்ற பின்னரே இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று முருகன் கூறினார். அது மூலமாக கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களினுடைய அடிப்படை தேவைகள், அந்த கிராமத்தினுடைய பள்ளிக்கூடம், அந்த கிராமத்திற்கான ஆஸ்பத்திரி, அந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு, இதெல்லாம் உருவாக்கும் விதமாக நாம் பல்வேறு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். நீங்கள் சொன்னீங்க எங்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் என்று. அது தவறாக தான் திசை திருப்புகிறார்கள். இந்த சட்ட மசோதா எந்த விதத்திலையும் நம்மளுடைய மீனவர்களுக்கு பாதிப்பு ஆகாது. குறிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய மீனவர்கள் இஞ்சளவு கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களிடத்தில் கொடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்து மீனவத்துறை அமைச்சரான பிறகு உங்கள் கூட சந்திச்சு உங்கள் கூட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட வரலாம். என்னுடைய வீடு கோயம்பேடில் தான் இருக்கிறது. நீங்கள் நான் சென்னைக்கு வர்ற அன்னைக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லலாம், நிறை குறைகளையும் சொல்லலாம், நம்ம இந்த துறையை மேம்படுத்துவதற்கு அடுத்த கட்டமான வழிகளையும் சொல்லலாம். நாம் இணைந்து இந்த துறையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். மீனவ பெண்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் கடல்பாசை சிறப்பு பொருளாதார பூங்கா தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்தனர். சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது.
சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இடங்களை பகிர்ந்து கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும் என்று கூறினார். தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி இன்று காலை பதவியேற்கவுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள். தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து நாகாலாந்தின் ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். தொழில் முனைவோருக்கான சிறந்த களமாக தமிழகம் விளங்குகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகளாவிய 2 நாள் தொழில்நுட்ப மாநாட்டை காணொலி மூலம் நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளில் கவனம் செலுத்தி அதன் மூலம் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைத்து செயல்படுவதாக கூறினார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் 2வது இடம் வகிப்பதாக கூறிய முதலமைச்சர் தொழில் வளர்ச்சி மிக்க மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் விளங்குகிறது என்றார். இந்தியாவில் இருந்து அதிக அளவில் மென்பொருள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழகம் விளங்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடலுக்கு அடியில் கேபிள்கள் தமிழ்நாட்டில் வர இருப்பதால் தகவல் தரவு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தியிலிருந்து பெறப்படும் பசுமை மின் திட்டங்கள் ஆகியவற்றின் காரணமாக மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். புதிய முயற்சிகளை முன்னெடுக்கவும் ஊக்குவிக்கவும் மாநில அரசு எப்போதும் தயாராக உள்ளது என்றும் தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலமாகவும் வளர்ச்சியை தரும் மாநிலமாகவும் தமிழகம் இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கேக் வெட்டினார். மேலும் பிஜேபி வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பால் கனகராஜ் மற்றும் கருநாகராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி தலைமையகமான கமலாலயத்தில் தொடுதிரை கலந்துரையாடல் காட்சி வசதி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவு செய்திகள். திருவள்ளூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து, காய்கறி தோட்டம் அமைத்தல் விழிப்புணர்வு மற்றும் மரம் நடுதல் பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் பூவிருந்தவல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். சமூக நீதி நாளுக்கான உறுதிமொழியினை பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் எடுத்துக் கொண்டனர். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்தும் சத்துமிக்க சிறுதானியங்கள் பற்றியும் இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமுல்லைவாயில் தொடங்கி திருவாலங்காடு வரை பல்வேறு ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் மேற்கொண்டனர். அப்போது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் மக்களிடம் நிறைகுறைகளை அவர்கள் கேட்டறிந்தனர். மக்களின் புகார்களை ஒன்று திரட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்து பணிகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் தெரிவித்தனர். பான் அட்டைக்கான நிரந்தர கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரி சட்டத்தின் கீழ் அபராத நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கான காலக்கெடுவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது. 2019-2021 கல்வியாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள்
நேற்று முதல் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்திருந்தது. அதன்படி மாணவர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளியிலேயே அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பாச்சிக்கோட்டை ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு யாகசாலையில் பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் குடத்தினை கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்து ஐயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்று வட்டார மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து சீரியல் படப்பிடிப்பிற்காக ஏற்காடு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த வேன் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பக்கோடா பாயிண்ட் என்ற பகுதியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சீரியல் படக்குழுவினர் பெலாத்தூர் என்ற பகுதியில் படப்பிடிப்பு நடத்துவதற்காக மினி லாரியில் புறப்பட்டு சென்றனர். அப்போது வளைவான பகுதியில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து 30 அடி ஆழத்தில் வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளானது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. குணமடைந்தோரின் விகிதம் 97.65% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொற்று பாதிப்பிலிருந்து 1,565 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 34,403 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து 37,950 பேர் குணமடைந்துள்ளனர். 320 பேர் உயிரிழந்துள்ளனர். 339,056 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,669 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1,565 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இத்தொற்றிற்காக 16,483 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 205 பேரும், சென்னையில் 196 பேரும், செங்கல்பட்டில் 115 பேரும், ஈரோட்டில் 132 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,83,64,618 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 46,92,231 பேர் உயிரிழந்தனர். தொற்றிலிருந்து 20,49,29,199 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான தூதர்களை பிரான்ஸ் அரசு திரும்ப அழைத்துக் கொண்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல் மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் ஜீன் வெஸ்லி ட்ரியான் ஆலோசனைகளுக்காக மட்டுமே தூதர்கள் திரும்ப அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரான்சுடனான நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடன் புதிதாக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டியின் 2வது சீசன் ஆட்டங்கள் நாளை தொடங்கவுள்ளன. ஏற்கனவே முதல் சீசன் போட்டிகள் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற்றன. கொரோனா 2வது அலை பாதிப்பு காரணமாக போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் போட்டிகளை நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தீர்மானித்தது. அதன்படி துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் மீதமுள்ள 31 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. நாளை துபாயில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை அணியை எதிர்கொள்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்தது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று.
பெயர் பலகைகளில் தனியார் நிறுவனங்களின் பெயர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு. தினத்தந்தி. மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடு தேடி தடுப்பூசி, உதவி எண்கள் அறிவிப்பு. தினமணி. நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிதிநிலை மேம்பாட்டு திட்டம், மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியீடு. தினமலர். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் பதவிகள் ஏலம் விடுவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தினகரன். இந்தியாவில் என்டிபிசிக்கு சொந்தமான மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஆந்திர மாநிலம் சிம்ஹாத்தியில் தொடக்கம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தொடரும் நிலையற்ற தன்மை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நூறு சதவீத தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்துள்ள கோவா மாநில சுகாதாரத்துறையினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை தற்போதைக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பு இல்லை, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மீன்வள மசோதாவால் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, மத்திய அமைச்சர் எல் முருகன் உறுதி. தமிழகத்தின் புதிய ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் ஆர் என் ரவி. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். தொழில் முனைவோருக்கான சிறந்த களமாக தமிழகம் விளங்குகிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.